ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு மகா பெரியவா பக்தருக்கு வயிற்றுல லேசாக வலிக்கிற மாதிரி இருந்தது. சாதாரண அஜீரண கோளாறா இருக்கும்னு நினைச்சு என்னென்னவோ கை வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா போக போக அந்த சாதாரண வலி ரொம்ப பெரிய அளவில் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சுது. வேற வழி இல்லாம ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டார். டாக்டர் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா ஆபத்துன்னார். வைத்திய செலவுக்கு 5000 ரூபாய்க்கு மேல ஆகாதுங்கிற நம்பிக்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை எப்படி எப்படியோ அங்க இங்க கடன் வாங்கி எடுத்துட்டு போயிருந்தார். அப்போல்லாம் முன்பணம் கட்ட வேண்டாம், டிஸ்சார்ஜ் பண்றச்சே கட்டினா போறோம். இவருக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் ஆகி வயிற்று வலி அவரை விட்டு ஓடி போயிடுத்து. டாக்டர் அவரை வந்து பார்த்தார், உங்களுக்கு குணமாயிடுத்து, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார். பில்லை செட்டில் பண்ண போனா 32000 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டா. பாவம், அவர்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. நண்பர்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சா நெருங்கின நண்பர்கள்லாம் ஊரில் இல்லை, மற்றவா யாராலையும் அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க முடியல. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆபத் பாந்தவன் மகா பெரியவா தான். மனசுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு 32000 கட்டணும், எனக்கு வழி தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு வேண்டின்றார். அதுக்கப்புறம் தன்னோட பிள்ளைய கூப்பிட்டு டிஸ்சார்ஜ் ஆனால் பணம் கட்டணும், நமக்கு 2 நாள் அவகாசம் கிடைச்சா ஊருக்கு போனவா திரும்பி வந்துடுவா, பணம் கிடைச்சிடும், அது வரைக்கும் திரும்பியும் வயிற்று வலி வந்த மாதிரி நடிக்கிறேன், நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னார். பையன் டாக்டர் கிட்ட போய் அப்பாவுக்கு திரும்பி வயிறு வலிக்கிறதான் அப்படின்னா. மறுபடி செக் பண்ண டாக்டர், உங்களுக்கு திரும்பி வயிற்று வலி வர வாய்ப்பே இல்லை, உங்க தாத்தா வந்து ஆஸ்பத்திரி பில்லை கட்டிட்டார், உங்க பெட்டுக்கு வேற பேஷண்ட் அட்மிஷன் போட்டாச்சு, இப்போ இப்படி சொல்றீங்களே அப்படின்னார். இந்த பக்தருக்கு அதிர்ச்சி, என் தாத்தா பில் செட்டில் பண்ணாரா, எனக்கு அப்படி எந்த தாத்தாவும் கிடையாதுன்னார். அந்த டாக்டர் அந்த பக்தரோட தலைப்பக்கம் அவர் வச்சுட்டு பெரியவா படத்தை காமிச்சு, என்னங்க உங்க தாத்தா படத்தை பக்கத்திலேயே வச்சுண்டு எனக்கு தாத்தாவே இல்லைன்னு சொல்றீங்களே, தாத்தா கிட்ட அவ்வளவு கோபமா, இவர் தாங்க வந்து பணத்தை கட்டினார்னு சொன்னார். அந்த பக்தருக்கு ஆனந்தத்தில் அழுகையே வந்துடுத்து. மகா பெரியவா கடவுளுங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து காசு இல்லாமல் 2 நாள் அவகாசத்துக்காக வயிற்று வலி திரும்ப வந்ததா தான் பொய் சொன்ன வரைக்கும் எல்லா உண்மையையும் சொல்லி பெரியவா கண்கண்ட தெய்வம் என்னை காப்பாத்திட்டார்னு சொல்லி டாக்டர் கிட்ட அழுதார். டாக்டரால் இப்படி கூட நடக்குமாங்கிற பிரமிப்பிலிருந்து வெளியில வர முடியல. ஏதோ ஒரு மூலையிலிருந்து தன்னை ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ற எந்த ஒரு பக்தனையும் பெரியவா விட்டு கொடுக்கறதே இல்லை, அவரை பரிபூர்ணமா நம்பினா போறோம். பெரியவா வாழ்ந்த காலத்துலதான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்ததுன்னு இல்லை, இப்போ நிகழ்காலத்திலையும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எதிர்காலத்திலையும் கண்டிப்பா நடக்கும். மனப்பூர்வமா நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம், பலனடைவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா.